Hey guys, welcome back to our channel. Hope you are doing good. Before entering into today's video, make sure if you are serious about learning English, please subscribe to our channel and hit the like button. That motivates us to give you more videos. Okay, let's start. இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இது ஒரு காதல் கதை. புராண கதையான மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி பகுதி தான் துஷ்யந்தன் சகுந்தலையுடைய காதல் கதை. விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியான அப்புறம் தேவர்கள் எல்லாரையுமே எதிர்க்கிற மாதிரி நடந்துகிட்டாரு. மேலும் சக்திகள் வேணும் அப்படின்றதுக்காக கடுமையான தவத்துல இருந்தாரு. அதை பார்த்துட்டு இருந்த தேவேந்திரன் விஸ்வாமித்திரருடைய தவத்தை எப்படியாச்சும் கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக மேனகைய பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒரு வழியா மேனக தன்னோட நடன கலையால விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைச்சிடுறாங்க. அப்போ கடும் கோபத்தோட எழுந்திருச்ச விஸ்வாமித்திரர் மேனகையோட அழகை பார்த்து மயங்கிடுறாரு. கோபம் எல்லாமே காணாம போயிடுது. விஸ்வாமித்திரரும் மேனகையும் இல்லற வாழ்க்கையில இணைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. தன்னோட கடும் தவத்தை எல்லாம் மறந்து இல்லற வாழ்க்கையில இருந்த விஸ்வாமித்திரர் ஒரு நாள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனகையும் அந்த பெண் குழந்தையும் விட்டுட்டு மறுபடியும் தவ வாழ்க்கைக்கு போயிடுறாரு. மேனகையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டிலேயே அந்த குழந்தைய விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு தேவலோகத்துக்கு கிளம்பிடுறாங்க. அந்த காட்டில் இருக்கக்கூடிய சகுந்தலை அப்படின்ற பறவைகள் தான் அந்த பெண் குழந்தைய பார்த்துட்ருக்கு. அப்போது கண்வா அப்படின்ற ஒரு முனிவர் காட்டுக்குள்ளே வராரு. வரும்போது அந்த பெண் குழந்தையோட சிரிப்பை பார்க்குறாரு. அந்த குழந்தைய சுற்றி சகுந்தலை பறவைகள் இருந்ததுனால குழந்தைக்கு கண்வா முனிவர் சகுந்தலா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. கண்வா முனிவர் அவரோட தவ வலிமையால் இது யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் சகுந்தலாவை தூக்கிக்கிட்டு போய் அவர் தன்னோட ஆசிரமத்திலேயே வளர்க்குறாரு. மேனகைக்கு பிறந்த குழந்தை அப்படின்றதுனால சகுந்தலா ரொம்ப அழகான பெண்ணாக வளர்றாங்க. ஒரு சமயம் அஸ்தினாபுரத்துடைய மன்னர் துஷ்யந்தன் கண்வ முனிவரை பார்க்க காட்டில் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வராரு. ஆனால் துஷ்யந்த மன்னன் வரும்போது ஆசிரமத்தில் கண்வா முனிவர் இல்லை. அப்போதான் அங்கே முதல் முறையாக துஷ்யந்த மன்னன் சகுந்தலையை பார்க்குறாரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே சகுந்தலையை பார்த்ததுமே துஷ்யந்த மன்னனுக்கு காதல் வந்துடுது. கண்வா முனிவர் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கேயே சில காலம் தங்கிடுறாரு துஷ்யந்த மன்னன். துஷ்யந்த மன்னன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி சகுந்தலையை கேட்குறாரு. ஆனால் சகுந்தலை மறுத்துடுறாங்க. கண்வா முனிவர் இல்லாமல் அவர்கிட்ட கேட்காம நான் எப்படி உங்களை மணந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் துஷ்யந்த மன்னன் சகுந்தலை கிட்ட பேசி நம்ம கந்தர்வ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்திடுறாரு. கந்தர்வ திருமணம் அப்படின்னா பெற்றோர்கள் யாருமே கூட இல்லாமல் பஞ்சபூதங்களை மட்டுமே சாட்சியாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு திருமணம். அந்த மாதிரியான திருமணம் தான் துஷ்யந்த மன்னனுக்கும் சகுந்தலைக்கும் நடக்குது. துஷ்யந்த மன்னன் தன்னோட நாட்டுக்கு போகணும், அஸ்தினாபுரத்துடைய மக்களை எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சகுந்தலை கிட்ட சொல்றாரு. உன்னோட அப்பா இல்லாத நேரத்துல உன்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போறது சரியில்லை, அதனால நான் மட்டும் இப்போ போயிட்டு சீக்கிரமே வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நான் போர் காரணமா வர தாமதமானா நீ என்ன அரண்மனைக்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா போறதுக்கு முன்னாடி தன்னோட கையில இருந்த ரிங்கை கழட்டி சகுந்தலையோட விரல்ல போடுறாரு. இதுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அடையாளம், எந்த காரணத்துக்காகவும் இதை நீ கழட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுல இருந்து கிளம்பிடுறாரு. சகுந்தலாவும் துஷ்யந்த மன்னனும் பிரிஞ்ச அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கண்வா முனிவருடைய ஆசிரமத்துக்கு துர்வாச முனிவர் வராரு. அப்போ துஷ்யந்தனுடைய நினைப்பிலேயே ஆழ்ந்திருந்த சகுந்தலை துர்வாச முனிவரை சரியா கவனிக்காம விட்டுடுறாங்க. தன் அவமதிச்சதா எண்ணி துர்வாச முனிவர் சகுந்தலைய சபிச்சிடுறாரு. நீ யார பத்தி நினைச்சிட்டு இருக்கியோ அவங்க உன்னை சுத்தமா மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. உடனே சகுந்தலையோட தோழி துர்வாச முனிவருக்கு சகுந்தலையோட நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. துர்வாச முனிவர் உடனே ஒரு சாப விமோச்சனமும் தராரு. அதாவது அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கும் போது ஏதாவது ஒரு பொருளை பரிமாறி இருந்தா அதை பார்க்கும்போது துஷ்யந்தனுக்கு சகுந்தலைய பத்தின ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் தராரு. துஷ்யந்தன் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சகுந்தலைக்கு தினமும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால துஷ்யந்தனுக்கு சகுந்தலைய பத்தின ஞாபகமே இல்லாம போயிடுச்சு. சகுந்தலைய பத்தி சுத்தமா மறந்து போயிட்டாரு துஷ்யந்த மன்னன்.
நாட்கள் எல்லாம் இப்படியே கடந்து போயிட்டு இருந்தது. சகுந்தலையும் கருவுற்றாள். கண்வா முனிவர் ஆசிரமத்திற்கு வந்துடுறாரு. சகுந்தலையோடைய நிலைமைய பாக்குறாரு. கண்வா முனிவர் சகுந்தலை கிட்ட கேக்குறாரு, எப்படி திருமணம் ஆகாம கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சகுந்தலையும் பதில் சொல்றாங்க. தனக்கும் துஷ்யந்த மன்னனுக்கும் நடந்த கந்தர்வ திருமணத்தை பத்தி எல்லாமே சொல்லிடுறாங்க முனிவர்கிட்ட. அதுக்கு முனிவரும், சரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கே இரு, துஷ்யந்த மன்னன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம், வர தாமதமானா நானே உன்னை கூட்டிட்டு போய் அவரோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கண்வா முனிவர் சொல்லிடுறாரு. சகுந்தலைக்கு காலம் தள்ள தள்ள கடைசியா குழந்தையும் பிறந்துருது. அது ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு பரதன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் ஆசிரமத்திலேயே வளர்ந்துருக்கான். ஆனா துஷ்யந்தன் வரவே இல்லை. பரதன் வளர வளர தன்னோட அப்பா யாருன்னு சகுந்தலை கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். பொறுமை இழந்த சகுந்தலை அஸ்தினாபுரத்துக்கு போக முடிவெடுத்தாங்க. வருடங்கள் பல ஓடின அப்புறமும் துர்வாச முனிவரோட சாபம் ஞாபகம் வந்து அவர் சொன்ன சாப விமோச்சனமும் ஞாபகம் வருது. அதனால முனிவர் என்ன பண்றாரு, கண்வா முனிவர் சகுந்தலை கிட்ட அந்த மோதிரத்தை கையில எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. காட்டுல இருந்து போற வழியில ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆறை கடந்துதான் எல்லோருமே அஸ்தினாபுரத்துக்கு போக முடியும். அஸ்தினாபுரத்துக்கு ஒரு படகுல கண்வா முனிவர் சகுந்தலையும் பரதனையும் கூட்டிட்டு போறாரு. அப்படி போகிறப்போ சகுந்தலை தன்னையும் மறந்து ஒரு விளையாட்டு குழந்தை மாதிரி தண்ணியில கைய வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா சகுந்தலையோட கையில இருந்த அந்த மோதிரம் கழண்டு ஆத்துக்குள்ள முழுகி போச்சு. இருந்து கழண்டு விழுந்த மோதிரத்தை சகுந்தலை கவனிக்கவே இல்லை. அதை மறந்துடுறாங்க. அஸ்தினாபுரத்துக்கு மூணு பேரும் போறாங்க. வாயிர் காவலன் மன்னனோட அனுமதியை வாங்கிட்டு தான் அவங்க மூணு பேரையும் உள்ள விடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு துஷ்யந்தனை பார்த்த சகுந்தலை முகத்துல ஒரு புன்னகையோட இருந்தாங்க. ஆனா துஷ்யந்தனுக்கு அப்படி எந்த ஒரு உணர்வுமே வரவில்லை. ஏன்னா துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால சகுந்தலைய சுத்தமா மறந்து போயிட்டு இருக்காரு துஷ்யந்த மன்னன். சகுந்தலை பரதனை காமிச்சு இவன் நமக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட துஷ்யந்த மன்னன் ரொம்ப கோவப்படுறாரு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, இங்கிருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியே வரும்போது சகுந்தலை ரொம்ப மன வலியோட வெளியே வராங்க, மனக்கவலையோட வெளியே வராங்க. அதே மாதிரி பரதனுக்கு ரொம்பவும் மனக்குழப்பம், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டிருக்காங்க, நம்ம அப்பா யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தோட பரதனும் வெளியே வரான். கண்வா முனிவருக்கு பெரும் கோபம், ஒரு பொண்ணு எதுல வேணா போய் சொல்லுவாங்க, இதுல போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா மன்னன் அது எதையுமே புரிஞ்சுக்கல. ஏன்னா முனிவர் கொடுத்த சாபத்தால சகுந்தலைய முழுசா அவர் மறந்துட்டு இருக்காரு. எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் அவருக்கு யாருன்னே தெரியல. அங்கிருந்து எல்லாருமே காட்டுக்கு திரும்ப வராங்க. பரதன் வாலிப பையனா அந்த காட்டிலே தான் வளர்றான். ஒரு சிங்கத்தையே தனி ஆளா நின்னு வேட்டையாடக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கு. அவ்வளோ வீரனா இருக்கான். ரொம்ப காலம் கழிச்சு காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல மீன் பிடிக்க போன ஒரு மீனவனுக்கு ஒரு பெரிய மீன் கிடைச்சது. அந்த மீனை வெட்டி பார்த்தா அந்த மீனோட வயிற்றுக்குள்ள ஒரு முத்திரை மோதிரம் இருந்ததை பாக்குறான். இது ஒரு அரச மோதிரம்னு தெரிஞ்சுக்கிறான் மீனவன். அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போய் துஷ்யந்த மன்னன் கிட்ட கொடுக்கறான். மீனவன் எடுத்துட்டு வந்து கொடுத்த மோதிரத்தை பார்த்த உடனே துஷ்யந்த மன்னனுக்கு சகுந்தலையோட ஞாபகம் வந்துடுது. உடனே கண்வா முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறாரு. ஆனா அங்க சகுந்தலை இல்லை. மறுபடியும் அந்த ஆசிரமத்திலே இருந்தா துஷ்யந்தனுடைய ஞாபகங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்றதுக்காக சகுந்தலை தன்னோட மகன் பரதனை கூட்டிட்டு காட்டுக்குள்ளேயே வேற ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏமாற்றத்தோடு திரும்பிய துஷ்யந்த மன்னன் காட்டுக்குள்ள ஒரு வாலிபன் தனி ஆளா நின்னு சிங்கத்தோட வாயை பிளக்கிறத பாக்குறாரு. இவ்வளவு திறமசாலியா இருக்கியே, நீ யாரு அப்படின்னு துஷ்யந்த மன்னன் அந்த பையனை கேக்குறாங்க. அதற்கு அந்த வாலிபன் சொல்றான், நான் அஸ்தினாபுரத்து மன்னன் துஷ்யந்தனுடைய மகன் பரதன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே துஷ்யந்தனுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியது. உன்னோட அம்மா எங்கன்னு கேக்குறாரு துஷ்யந்த மன்னன். பரதனும் தன்னோட அம்மா கிட்ட துஷ்யந்த மன்னனை அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் ரொம்ப காலம் கடந்து சகுந்தலைய பார்த்ததும் துஷ்யந்த மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. துஷ்யந்தன் சகுந்தலை கிட்ட பேசும்போது முதல்ல அவர் கேக்குறது மன்னிப்பு தான். நான் எப்படி உன்னை மறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சகுந்தலை நடந்த கதை எல்லாத்தையுமே துஷ்யந்த மன்னன் கிட்ட சொல்லிடுறாங்க. சகுந்தலையும் துஷ்யந்த மன்னனும் ஒன்னு சேர்ந்த அப்புறம் துஷ்யந்த மன்னன் தன்னோட மனைவியான சகுந்தலையையும் தன்னோட மகனான பரதனையும் அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அங்க போயிட்டு சகுந்தலைய இந்த நாட்டுடைய ராணியா ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வாரிசா பரதனை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துறாரு. எனக்கு அப்புறம் இந்த நாட்டுடைய ராஜாவா இருக்க போறது என்னோட மகன் பரதன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. துஷ்யந்த மன்னனுக்கும் சகுந்தலைக்கும் ஏற்பட்ட காதல் கடைசியா அவங்கள திருமணத்துல எடுத்துட்டு வந்து விட்டு ரொம்ப காலம் சேராம இருந்து கடைசியா அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றதுதான் இந்த கதை.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. As well, don't forget to hit the bell icon to get the latest updates from our channel. Cheers guys! Stay tuned for the next video. Bye-bye!